சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ரெசிபி வீடியோலாம் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமைக்கு அம்மா வீட்டில் தலையல் போட்டாங்க, அதை சின்ன சின்ன வீடியோவாக நான் கவர் பண்ணி ஒரு சின்ன வ்ளாகாக போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு, என்னென்ன ரெசிபிஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. சக்கரை பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அரிசி சேர்க்குறாங்க, இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம சாம்பார் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சாம்பார் பாதி ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு தான் சாம்பார் வைக்கணுமா, அதனால இப்போ முருங்கைக்காய் சேர்க்குறாங்க. இன்னும் காய் நல்லா வேகட்டும், குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ அடுத்தது சக்கரை பொங்கல் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சக்கரை பொங்கலுக்கு அரிசி பாதி வெந்துருச்சு, இப்போ நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். நல்லா வேகட்டும், சக்கரை பொங்கலுக்கு நல்லா குழஞ்சி வேகணும். இங்கே பாருங்க, ஒரு பக்கம் சாம்பாரில் காயும் வெந்துருச்சு, தாளிச்சு கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காய் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம், முருங்கை மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், முருங்கை மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சு, இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் இங்கே அளவுலாம் எதுவுமே சொல்லலை, ஏன்னா நம்ம ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வர்ற வீடியோஸில் போடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு மட்டும் தாளித்து போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. அடுத்தது இங்கே சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் தாளிக்கிறாங்க. அடுத்ததா பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு பால் பாயசம் தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு பக்கம் வாழைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, அப்புறம் கடுகு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இதை நல்லா வதங்கின உடனே வேக வச்ச வாழைக்காய் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாழைக்காய் பொரியலும் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நான் கிச்சனில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்த வடை, அப்பளம், அப்புறம் வெள்ளை சாதம், அப்புறம் வெண்பொங்கல், முருங்கை மாங்காய் சாம்பார், மோர் குழம்பு, அப்புறம் வடையும் போட்டிருக்காங்க. அதில் மோர் குழம்பு வடை, தயிர் பச்சடி, சக்கரை பொங்கல், பால் பாயாசம், முருங்கைக்காய் பொரியல், அதாவது முருங்கைக்கீரை துவட்டியிருக்காங்க பொரியல் மாதிரி, அப்புறம் சுண்டல், கொத்தவரங்காய் வெண்டைக்காய் போட்ட பச்சடி, அப்புறம் வாழைக்காய் பொரியல், பருப்பு, மாங்காய் பச்சடி, இதெல்லாம் தான் இன்றைக்கி தலையல் போட ப்ரிப்பேர் பண்ண நெய்வேத்திய ரெசிபிஸ். இங்கே பாருங்கள், பூஜை ரூமில் சுவரில் நாமும் சங்கு சக்கரம் இதெல்லாம் வரைஞ்சிட்டு துளசி மாலை, அப்புறம் பூ மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது வடை மாலையும் போட்டாச்சு. இன்றைக்கி 21 வடையில் வடை மாலை போட்டிருக்காங்க. அப்புறம் நடுவில் மஞ்சள் தடவி பூசை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னென்னா குலதெய்வ வழிபாடு எப்பயுமே இருக்கும். அரிசி வந்து யாசம் கேட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு துளசி மாலை நாமும் எல்லாமே போட்டாச்சு. இன்னொரு சொம்பில் நாமும் போட்டு துளசி தண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாயசம் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இலையில் போட்ட படையல் பார்க்கலாம். நடுவில் வந்துட்டு வெண்பொங்கல் வச்சுட்டு, வெண்பொங்கல் வந்து மலை மாதிரி வைக்கணுங்க. வச்சுட்டு நடுவில் பள்ளம் வச்சு அதில் தயிர், வாழைப்பழம், வெல்லம் இது வைக்கணும். அப்புறம் சக்கரை பொங்கல், கடலை இதெல்லாமே நிறைய வச்சு, அப்புறம் பெருமாளுக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் மாங்காய் பச்சடி, கொத்தவரங்காய் வெண்டைக்காய் பச்சடி, வடை, அப்பளம், தயிர் பச்சடி எல்லாமே வச்சாச்சு. சைட்டில் வைக்கிற 4 இலைக்கும் சாதம், பருப்பு, வடை, அப்புறம் பொரியல்லாம் வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த படையெல்லாம் போட்டு இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக தலையல் முடித்தோம். இந்த வடை மாலை வந்துட்டு நாங்கள் ஈவினிங் தான் கழட்டுவோம்.
அந்த மாதிரி நாமும் சங்கு சக்கரம் எல்லாமே அழகாக தண்ணியால் தொடச்சி எடுத்து அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிடணும். இந்த வடையை வந்துட்டு சூடு பண்ணாமல் அப்படியே நம்ம மோர் குழம்புல போட்டு வச்சோம்னா நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு புரட்டாசி சனிக்கிழமை தலியல் படையல். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.